கலைஞர் டிவி வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். சரி மகா, எனக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணாரு, பேர் ஏதோ போட்டுருந்தது தெரியல, சொல்லுங்க. ஆ, இங்க மேகலா இருக்காங்க. மேகலா வந்து இப்போ அங்க இருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். சரிங்க. இனிமே அவங்க வந்து மேகலான்ற எனக்கு வாய்ஸ் பண்ற உரிமை எனக்கு இல்லை. மேகலான்றவங்க எனக்கு யாரும் தெரியாது மேடம். நீங்களே பேசுங்க அவர்கிட்ட, தெரியாதான்னு கேளுங்க. வா, வந்து இங்க பேசு. சவுண்டா சவுண்டா பேசு, இங்க வந்து பேசு. என்னது பேசு? நீயும் நானும் தானே கல்யாணம் பண்ணோம். நீ நானும் கல்யாணம் பண்ணா, நீயும் நானும் தானே சேர்ந்து கல்யாணம் பண்ணோம். இப்ப எனக்கு நீ வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். வந்து அங்கெல்லாம் பேச முடியாது. உனக்கு டைவர்ஸ் ஆனா எங்க வச்சு கல்யாணம் டைவர்ஸ் சொல்றது கூட உனக்கு உரிமை கிடையாது. உன்ன நைட்டு நைட்டு ஓடி வந்த, கால தாலி கட்டின, அதே மாதிரி அவன் அவுத்து நாலு பேரும் போயினாரு. அப்ப உன்னை நம்பி ரெண்டு புள்ளிய பெற்றுக்கனே, அதுக்கு என்ன சாட்சி? புள்ளிய மட்டும் எனக்கு வேணும். நீ எப்படி கேட்டாலும் எனக்கு பரவாயில்ல. எப்ப என்னுடைய விஷயத்துல, எங்க குடும்ப விஷயத்துல என்ன ஏதும் தெரியாத உன்னை ஏதோ அவங்க வந்து பண்ணி விட்டா என்ன? அவளை இப்ப நான் இப்ப அவளை போய் அவள் போன கொடுத்து பேச சொல்லு. உன்ன வந்த வளர்ந்து தெரியும். அவளை ஒழுக்கமா இருந்தேன் அப்படி இருந்தேன்ற ஒரு வருஷமா வந்து பண்ணி அவங்க ஒழுக்கம் உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலையா? எப்படி வந்தேன்னு சொல்றாரு, பேசுங்க கேளுங்க. முதல்ல என்ன எப்படி தெரியும்? இல்ல மேடம், என்ன எப்படி தெரியும்? நான் உன தேடி வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்தனா, இல்ல யாரும் சொல்லி கொடுத்து பார்த்தனா, எப்படி எனக்கு தெரியும்? அதே மாதிரி உன்னை எப்படி எனக்கு தெரியும்? நீ எப்படி என்கிட்ட வந்த? என்கிட்ட நீ எப்படி வந்த? என்கிட்ட நீ எப்படி வந்த அது சொல்லு முதல்ல. நான் வந்தேன். ஆ, நீ வராதே, ரெண்டு புளிய பெத்த. உனக்கு உன்ன யாரு போன் நம்பர் குடுத்து பேச சொன்னாங்க? நீ வர, நீ என்கிட்ட வராதே, ரெண்டு புளிய பெத்த. ஹலோ ஜெகன், சொல்லுங்க மேடம். நீங்க வேற ஏதோ ஒரு பொண்ணை வந்து மூத்த பொண்ணுன்னு சொல்றீங்களாமே, அது யாரு? ஆமா மேடம். உங்களுக்கு வேற பொண்ணு இருக்காப்போ? அவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு இருக்கும்போது தான் வந்து தாலி கட்டின்னு போனது, எல்லாம் போனது. அங்க பப்ளிக்க வச்சு அவங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய சாப்பாடு ஆகி போட்டதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து தவறான முறையில அந்த பொண்ணு பொந்தது. நான் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேடம். அந்த பொண்ணு இவனுக்கு பிறக்கலன்னு ப்ரூப் இருக்குது மேடம், இந்த உங்ககிட்ட காட்டிருக்கேன்.